ரைட் மிஷன் தமிழ் சேனல் நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நந்தியை இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கோபுரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நந்தி இருக்குது. ஸோ இந்த கோயில் இந்த கோபுரத்துக்கு இதில் கடைவீதி பக்கத்தில் இந்த நந்தி அமைந்துள்ளது. மிகப்பெரிய நந்தி பாருங்கள். இது ஒரு பின்புறத்து நந்திக்கு பின்புறத்தில் தான் இருக்கும். ஸோ முன்னாடி போயிட்டோம்னாக்கா நந்தியோட முன்னும் இதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ மணியாட்சி அம்மன் கோயில் ஏத்தாமரியே கோயிலோட நந்தி மிகப்பெரிய நந்தி பாருங்க. ரொம்ப இந்த கோயில் நந்தியோட முக பாசத்தை பார்க்குறோம். ஸோ எல்லோரும் இந்த நந்தியை கும்பிட்டு போகிறாங்க. மதுரையில் வந்தீங்கனாக்கா கோயில் பக்கத்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்திலே இந்த நந்தி மிகப்பெரிய நந்தி. அதாவது கீழே வாசத்திற்கு பக்கத்திலே இந்த கோயில் இந்த நந்தி இருக்குது. நந்தியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கடைவீதிக்கு போகிறோம். ஸோ கோயில் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே கோயிலுக்கு செல்லும் வழி. மதுரைக்கு வந்தோம்னா கீழ ஆவண மூல வீதி. இந்த வீதி பேர் வந்து கீழ ஆவண மூல வீதியில் இருக்கும். ஸோ இந்த தெருவத்து ரைட்டு திரும்பின உடனே கோயில் இருக்கு. நந்தியை பார்த்துட்டு முதல்ல நந்தி தான் தரிசனம் பண்ணுறோம். நந்தியை பார்த்தோடனே நம்ம மீனாட்சி சுந்த மீனாட்சி மதுரை மீனாட்சியும் பார்த்துட்டு உள்ள சிவனையும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கோயில். இது வந்து கீழவாசல் பக்கத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது சிம்மக்கல். மதுரையிலேருந்து பெரியார் பாளையம் பெரியார் பஸ் ஸ்டாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தூரத்து தான் இந்த நந்தி இருக்குது. இப்போ கீழ மாசிலேருந்து ரைட்டு திரும்பின உடனே ரைட்டு திரும்புகிறோம். திரும்பின கோபுரம் பார்த்தீங்களா, கோபுரம். இதுதான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலோட கோயில். மிகப்பெரிய கோயில். கோயிலெலாம் பக்தரெல்லாம் கும்பிட்டு வராங்க. மிகப்பெரிய வீதி. இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சங்கராமடம். ஸோ ஸ்ரீ சிருங்கேரி சங்கர மடம் அந்த கோயில் இருக்குது. அதே அப்படியே தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மதுரை மீனாட்சி அம்மன் போயிட்டு மீனாட்சி திருக்கோயிலில் உள்ளே போக போகிறோம். பாருங்க, இங்கே தாமரை தாமரையெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, இதை வாங்கிட்டு அப்படியே போகலாம். கடைவீதி